ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவும் மிக்ஸி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன், எங்கள் அம்மா மிக்ஸி போடுறாங்க. ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் கொஞ்சம் வெட்டியாக தான் இருக்கேன். பூபாலன் ஜாயின் பண்ணிட்டானா? ஓகே, நல்லது. நான் எப்போ லைவ் போனாலும் பூபாலன் மறக்காம லைவ்க்கு வந்துடுவான். வந்து தேவையில்லாத எதனா ரெண்டு மூணு கேள்விகளை கேட்டு அதுக்கப்புறம் தான் போவான். ஹாய் ஹாய் சிஸ்டர், ஐம் ஃப்ரம் மலேசியா, ஹவ் ஆர் யூ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் குணா. ஹாய் நித்தி, வை சிஸ்டர் இவ்வளோ பிம்பிள்ஸ்? நான் என்ன பண்ணுறது, இது வாட்டிக்கு வருது. ஹாய் 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 தீபக், ஹாய் கீர்த்தனா. ஓகே, ஸோ இந்த லைவ் வந்ததுக்கு எந்த ரீசனும் கிடையாது. இது சொல்கிறதுக்காக அது சொல்கிறதுக்காக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சும்மா வீட்டில் இருந்தேன், சரி அப்படியே உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு வந்தேன். நெகட்டிவ் செம பேரா பிரசாந்த் சொல்கிறீங்களா? ஷூட்டிங் இல்லையா? ஷூட்டிங் இல்லை. ஆமாம், இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் இல்லை, சும்மா தான் இருக்கேன் அதனால தான். ஹாய் சீனு, ஹாய் இந்து, நான் நல்லா இருக்கேன், ஷூட்டிங் இல்லை. ஸோ எல்லோரும் இப்போ வந்து எனக்கு ஹாய் 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 எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். வசந்த் வசி ஜாயின் பண்ணுமா? அவங்க பிஸியாக இருக்காங்களா, ஃப்ரீயாக இருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்னே தெரியலையே. ஹாய் சிவானி, சரவணன் கேட்டேன்னு சொல்லணுமா? சொல்லிட்டா போச்சு. எங்கள் அம்மா வந்து எட்டி பார்க்குறாங்க. யாரும் இல்லை, கீழே மெசேஜ் வரும், அதை வாசிச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணும். மேடம் இங்கிலீஷில் பேசுங்க, பூபாலன் எனக்கு இங்கிலீஷ் வராதுவா. சரவணா அண்ணா நல்லா இருக்காங்க. லவ் ஃப்ரம் ஈரோடு. எனக்கும் கண்ணனுக்கும் மேரேஜ் ஆகுமாவா? அது வந்து ரைட்டர் கிட்டேயும் டைரக்டர் கிட்டேயும் தான் கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நோ ரிப்ளை அக்கா, ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 சர்ப்ரைஸ் வாலா ஷாகுல் அவங்க வந்துட்டு என் நேம் சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க தான் எங்கள் முதலாளி. லவ் யூ மேம், லவ் யூ சென்ஸ் ஃபெப் 29. ஒரே ஒரு நாள் பிறந்துட்டானோ அதை வச்சுட்டு 1000 தடவை அதே சொல்லுவோம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோண்ணா. டுடே எபிசோடில் டான்ஸ் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். பார்க்காதவங்க கூட இன்னைக்கு நைட் 8 பாருங்கள், நாங்கள் டான்ஸ் ஆடுவோம். மேரி மீயா, அதெல்லாம் பண்ணிக்க முடியாது. யுவர் மாம் ஸோ ஸ்வீட். ஆமாம், எங்கள் அம்மா ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. மை நேம் சொல்லுங்கவா, நிஷா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கல்யாணம் ஆகுமா மேம்? நீங்க சீரியல்ல கேக்குறீங்களா இல்ல நிஜத்துல கேக்குறீங்களா? பூபாலன் ஹாய், பிரதீக்ஷா சும்மா அக்கில மெசேஜ் வரும், நம்ம அதை வாசிச்சு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணா போதும். சும்மா நம்மளை ஃபாலோ பண்ணுறோம் அந்த மாதிரி. மேம் தலைக்கு குளிச்சுட்டு தலை தோட்டில் பாருங்க. பூபாலன் வந்து ஜாயின் பண்ணிட்டு வேணும்னே அங்கே இருந்து கொஸ்டின் கேட்குறேன்ற பேரில் கலாய்ச்சிட்டு இருக்காமா. இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் எனக்கு ஷூட்டிங் கிடையாது, நான் வீட்டில் இருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்ததுனால இன்னைக்கு லைவ் வந்திருக்கேன். கண்ணன் அண்ணாவை லைவ் வர சொல்லணுமா? கண்ணன் அண்ணா வருவாரான்னு தெரியலையே. ஆமா, அவன் வந்து கேட்டீங்கன்னா அம்மா ரொம்ப சூப்பரா இருக்காங்க.
அம்மா வந்து சென்னை வந்திருக்காங்க, என் கூட இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹாய் அபிதா, ஹாய் அபிதா. சரவணன் அண்ணாவை ஆட் பண்ணுமா? வந்தா தானே ஆட் பண்ண முடியும். ஹாய் மேடம், ஹாய் ஹாய் ஹாய். தலவாய்புரத்துல இருந்து அர்ஜுன் மெசேஜ் பண்ணிருக்காங்க, நானும் அதே ஊர் தான் தெரியலையே. எல்லாரும் ஹாய் சொல்லிட்டே இருக்கீங்க, ஏதாச்சும் கேட்டீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். தெரியலையே எனக்கு, எப்படி தெரியும்? நாங்க இப்ப சென்னையில இருக்கோம். ஹாய் ஜனனி, லவ் யூ அக்கா. தேங்க்யூ நித்யா, நல்லா இருக்கேன். ஃபேவரட் சாங்கா? அது அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து ஏ ராசா சாங் கேட்டுருந்தேன். உங்களை பிடிக்கும் அக்கா, என்னோட நேம் சொல்லுங்க. நசி, தேங்க்யூமா. அம்மாவையும் கேட்டதா சொல்லிட்டேன். சீரியல் சூப்பரா போயிட்டு இருக்கு. சுபா, உங்க நேம் சொல்லணுமா? வாய் சொல்றீங்க இல்லைன்னா நேம் சொல்லுங்கன்னு சொல்றீங்க? எல்லாரும் வந்து அதையும் சொல்றீங்க. ஏதாவது மூவி சான்ஸ் இருக்கா அக்கா? எனக்கு சரியா தெரியலையே. நீங்க வந்து ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஃபாலோ பண்றத விட காஸ்டிங் டைரக்டர்ஸோ இல்லைன்னா வேற ப்ரொடக்ஷன் சைட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரவணன் அண்ணாவை லைவ் வர சொல்லுங்க, சொல்லுங்கன்றீங்க. அவர் வரணும்ல? அவர் அவர்கிட்ட நீங்க கேளுங்க, அவருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க லைவ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உதய் சங்கர், கண்ணன் சூப்பரா இருக்கான். ஷர்மி, சென்னையில எந்த ஏரியா நீங்க? சொல்ல மாட்டேன், நீ சொல்ல மாட்டேன். கண்ணா அண்ணாவை ஆட் பண்ணுங்களா? கண்ணா அண்ணா ரொம்ப பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் வரமாட்டேன்றாரு. என்னோட வீடியோ எல்லாம் நல்லா இருக்கா? ரொம்ப தேங்க்யூ. ஹாய் சித்தார்த், ஹாய், ஐ லவ் மை செல்ஃப். தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்ல செம்மையா நடிக்கிறீங்க, இல்ல ஃபுல்லா நான் அதை வாசிக்கணும். நீங்க செம்மையா நடிக்கிறீங்க. ஆல் த வி வில் சி யூ மூவி சூனா. ஓகே, மூவில பாக்கலாம். உங்களுக்காக தான் சீரியல் பாக்குறேன். ரொம்ப நன்றி சதீஷ். சாப்பிட்டேன். சென்னையில நான் வந்து அண்ணா நகர்ல இருக்கேன். நான் ப்ராடக்ட் இதுக்காக அதுக்காகன்னு இல்லை, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். ஸோ டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோகுல்னு யாரோ வந்து அவங்க பண்ற எந்த மெசேஜ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா அக்காவெல்லாம் ஆட் பண்ற அளவுக்கு நான் வந்து ரொம்ப க்ளோஸ் கிடையாதுடா. ஹலோ சார், ஹலோ. லுக் சூப்பர், நன்றி. சரி, நம்ம பண்றதே நம்ம வேலையை பண்ணிட்டே போயிடணும். ரைட்டரும் டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை பண்ணிட வேண்டியதான். இன்ஸ்டா ப்ரொஃபைல் சூப்பர், நன்றி. தேங்க்யூ ரியாஸ். ஸ்டோரியில வச்சிருக்கேன் நான். ஸ்மைல் கியூட், தேங்க்யூ. ரிப்ளை கூட இல்லையா? நீங்க என்ன கேட்டு ரிப்ளை பண்ணன்னு தெரியலையே. செட்ட செல்வா, உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா? ரெண்டு அக்கா இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, ஊர்ல இருக்காங்க. சீரியல்ல என்ன ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்கலாம்? சோ வளைகாப்பு சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வரப்போகுது அப்படிங்கறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அடுத்தடுத்த ப்ரமோ
வரும்போது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, கேள்வி கேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணலாம். வசந்த் வேணா கண்ணா ஓகே அக்கா? ஓ வசந்த் வேணாவா? ஒரு சைட்ல கண்ணான்னு சொல்றீங்க, ஒரு சைட்ல நிறைய பேர் பிரசாந்த்னு சொல்றீங்க. ஸோ ரெண்டுல எது இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியல. ரைட்டர் அண்ட் டைரக்டர் அவங்க யோசிச்சு அவங்க முடிவு பண்றதுதான், பார்க்கலாம். யூஆர் நாட் ரெஸ்பாண்டிங் அக்கா. கண்ணா அண்ணா கூட எப்போ சேருவீங்க? அப்பா எல்லாருக்கும் அதே டென்ஷன் தான் போல. அக்கா உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் என்ன அக்கா? ஊர்ல நம்ம வீடு ரொம்ப பிடிக்கும், செலவாயபுரத்துல இருக்கு. சுஜி அக்கா பத்தி சொல்லுங்க. சுஜி அக்கா ரொம்ப ஸ்வீட். ஆக்சுவலா அவங்க வந்து விசிட்டுக்கு வந்தாங்கனாலே சாப்பிடுறது எல்லாமே சேர்ந்து ஒன்னா சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் ஜாலியா இருக்கும். ஆர்த்திக்கு வந்து July 28 பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே. கோவமான ஸ்மைலி அனுப்பி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேன். தனுஷ் சார் கூட ஆக்ட் பண்ணுவீங்களா ஏதோ? ஆமா, எனக்கு வந்து கொடுத்து நான் ஐயோ நாளா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க. அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கணும் இல்லைங்க. ஷூட்டிங் ஸ்பாட் பத்தி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க அப்படின்னு என் தம்பியை வந்துட்டு ஐடியில கேட்டிருக்கான். ஷூட்டிங் ஸ்பாட் பத்தி இன்ட்ரெஸ்டிங் ஆனா நல்லா இருக்கும். நீங்க ஃபாரின் ஸ்டோர் ஷூட்டிங் போனா ஜாலியா இருக்கும். ஏதோ ஐயோ ஒர்க் பண்ண போறோமே காலையிலேயே லேட் ஆகுமே அந்த மாதிரிலாம் தோணவே தோணாது. ஜாலியா போயிட்டு உட்காந்துட்டு வந்துடலாம். மேக்சிமம் எனக்கெல்லாம் வந்துட்டு சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா நாங்க கிளம்பி வரவே மாட்டோம், கூட கொஞ்ச நேரம் அந்த டீமோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவோம். என்னோட ஃபேவரட் கலர் பிளாக் அண்ட் எல்லோ. என்னோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா? தேங்க்யூ. ஹாய் சந்தோஷ். ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க, போங்க அக்கா. நிறைய பேர் பேசுறீங்களா? ஸோ கொஞ்சம் பேருக்கு அப்படி டக் டக் டக்னு ரெஸ்பாண்ட் பண்ணிடலாம். சில பேரோட மெசேஜ் மேபி மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கண்ணனை கேட்டேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? தனுஷ். எனக்கு கதிர் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். தளபதி அண்ணாவும் பிடிக்குமா? எனக்கு பிடிக்காம எல்லாருக்குமே பிடிக்குங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? கட்டிடம் பத்தி சொல்லணும், கட்டிடம் பத்தி சொல்லணும்னா நிறைய கிடையாது. அவன் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கான், நான் ரொம்ப புதுசுதான். சோ அந்த ஈகோ அப்படிலாம் இல்ல, ரொம்ப எல்லாருமே சர்ப்ரைஸ் வச்சு தேங்க இன்னொரு கேக்கா. அது வந்து எங்க முதலாளிகிட்ட தான் கேட்கணும், பட் எங்க முதலாளியே வந்து வேணான்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமா அவங்களை எல்லாம் பிடிச்சி இந்த வேதாளத்துக்கு மேல அது என்னவா விக்ரமாதித்யன் மேல வேதாளம் இருக்கிற மாதிரி எங்க சர்ப்ரைஸ் வச்சு டீம் மேல நான் ஒரு வேதாளமா தொங்கிட்டு இருப்பேன். தளபதி பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். திருநெல்வேலியில நம்ம ஊர் வந்து தலவாய்புரம். கண்ணன் தான் உங்களுக்கு? ஓ கண்ணன் தான் எனக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே. அக்கா உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு எல்லோ கலர் காஸ்டியூம் போட்டு மாட்டு வண்டி மேல உட்காந்துட்டு நான் பண்ணோம் இருக்கோம். ஆக்சுவலி அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது அந்த லொகேஷன் நல்லா இருந்தது, ஃப்ரேம்லாம் அழகா இருந்தது. நாங்க நல்லா நடிச்சோமான்னு தெரியல, பட் அது பார்க்கவே அழகா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன். அப்புறம் சத்யா என்னோட ஃப்ரெண்டு, அவ வந்து கேட்டிருக்கா காலேஜ் பிடிக்குமா இல்ல உங்க ஷூட்டிங் ஸ்பாட் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கா. ஆக்சுவலா ரெண்டுமே பிடிக்கும். காலேஜ்ல வந்துட்டு என்ன ரொம்ப பிடிக்கும்னா கிளாஸ்லயே இருக்க மாட்டோம், எங்காச்சும் ஈவெண்ட்டுக்கு போறோம், காலேஜ்ல காம்படிஷன் போறோம் அப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஜாலியா இருக்கும். ஒரு ரெண்டு மூணு பேர் நம்ம கேங்ல ஒரு சேர்த்துக்கிட்டு சூப்பரா போயிட்டு இருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வேற. அப்போ வந்து மைண்ட்ல எதுவுமே எடுத்துக்காம ஜாலியா ஒரு ஏஜ். இப்ப நிறைய மைண்ட்ல இருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்டான விஷயங்கள், ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு. அக்னின்னு ஒருத்தவங்களுக்கும் பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே. கண்ணா அண்ணாவை ஆட் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணேன், கண்ணா அண்ணா ஆட் ஆக மாட்டேன்றான், மேபி பிஸியா இருப்பான்னு நினைக்கிறேன்.
ஒரிஜினலை விட சீரியல் வாய்ஸ் நல்லா இருக்கா? தேங்க்யூ. அது வந்து அக்ஷய பிரபா அப்படிங்கிறவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. வா, கேஷல் டெல் என்னமோ ஒரு பேர் வச்சிருக்காங்க, அவங்க பேரே எனக்கு வாயில வரல. ஓ, அவங்க ஐடி பேர் தான் அது, அவங்களோட பேர் கலையரசி. கலையரசின்ற பேரை வச்சுட்டு ஐடி பேர் என்னமோ வச்சிருக்கீங்க, எனக்கு அவங்க பேரே புரிய மாட்டேங்குது. சீரியல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அப்ப நான் நேர்ல கொஞ்சம் அழகா இல்லையா? ஓகே, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார்? பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அதான் சொல்றேன், சொல்லிருக்கேன் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பழகுவாங்க. நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரையுமே எனக்கு ரொம்ப 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 ஹரிஹரன் கூட பாத்தீங்க. மஸ்து அக்கா பாத்துக்கிட்டா பாத்துக்கேன். சப்ரைஸ் மிஷின் இன்ஃபார்ம் பண்ணும்போது பாத்துக்கிறேன். ஷோ பாத்துக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. சித்திய சித்த வேணாம்னு சொல்லணுமா கண்ணா? நான் சித்தி முதல்ல என்ன அடிக்கிறாங்க, நான் கண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்கலாம். சோ நான் என்ன பண்றது? கண்ணனுக்கு சத்திர நான் கேட்டு படிச்சிருக்கேன். தலை ஹாய் தர்ஷன். யூடியூப் சேனல் என்ன ஆச்சு அக்கா? யூடியூப் சேனல் வந்து செம்மையான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேனல்ல வரது வந்து நல்லா சப்ஸ்கிரைப் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்த வீடியோஸ் மாதிரி இல்லாம நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் புதுசா பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் புதுசா ட்ரை பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். சோ கண்டிப்பா செம்மையா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ன கேரக்டர்? அக்ஷயா கேரக்டர் தான் குமரன். ஆனா ரொம்ப செம்மையான ஒரு கேரக்டர், இருப்பாங்க ரொம்ப கம்ஃபர்டபிளா கூட யார் இருந்தாலும். நான் வீட்ல எப்படி, உங்க கேரக்டர் எப்படி? அம்மா நான் வீட்ல எப்படி இருப்பேன்னு கேக்குறாங்க. கரண்ட் வேற போயிடுச்சு. வீட்லயும் நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, என்கிட்ட கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். கலையரசி நிறைய வாட்டி சொல்லிட்ட. கலையரசி தளவாய்ப்புறம் எப்ப வருவீங்க? கோவில் திருவிழாக்கு வந்தாலும் வருவேன். செப்டம்பர்ல அப்பா இருக்குன்னு சொன்னாங்க, அப்ப வந்தாலும் வருவேன். எனக்கு எந்த சீன், எனக்கும் அந்த சீன் பிடிக்கும். அப்படின்னு உங்களுக்கும் அந்த மாட்டு வண்டி கதிர் அண்ணாவை பாக்கணும் அக்கா. கதிர் அண்ணா தான் டெய்லி 8 மணிக்கு டிவில வராங்களே. அண்ணா கூட எப்ப மேரேஜ்னு எனக்கு தெரியல. என்ன படிக்கிறீங்க? எம்சிஏ. சீரியல் நீங்க நேச்சுரலா ஆக்ட் பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நீங்க டைரக்டர் கேட்டாங்கன்னா சிரிப்பாங்க. ஓ, நான் நடிக்கிறியா நீ வந்து அப்படின்ற மாதிரி. லவ் ஃப்ரம் திருநெல்வேலி. நீங்க பண்ற ரீல்ஸ் எல்லாம் சூப்பர் கா. தேங்க்ஸ் மா. ஹாய் அர்ச்சனா. ஸ்மைல் ப்ளீஸ். நான் திருநெல்வேலிமா. என் பர்த்டே நவம்பர் 10. ரியல் லைஃப்ல எல்லாம் கண்ணா கூட பேர் வாய்ப்பே இல்லையா? உங்களுக்கு பிம்பிள்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, ஏன் ரிமூவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்றது அழகா இருக்கு, அதை வச்சுக்கோங்க அப்படின்னு. அதை வச்சு மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம், வலிக்கும். அதெல்லாம் வந்து இருந்தாதான் அது அதோட அருமைகள் புரியும்.
ஆமா, அது கொஞ்சமாவது கம்மியானாதான் தெரியும். வாய்ஸ் பிரேக் ஆகுதா, நெட்ஒர்க் ஒழுங்கா இல்லையோ? பாண்டியன் ஸ்டோர்ஸ் குட்டி பாப்பா எப்படி இருக்கு? கயல் குட்டி வந்து வரும்போது எல்லாம் அவங்க அம்மா கூட தான் வருவாங்க, ஸ்வீட்டா இருப்பாங்க, அப்பப்போ அழுவாங்க, சேட்டை பண்ணுவாங்க. இங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்களா? இப்ப பேசிட்டு தானே இருக்கேன். காலேஜ் டேஸ்ல மறக்க முடியாத நினைவுகள் என் காலேஜ் டேஸா? ரெண்டு காலேஜ்ல படிச்சேன், யூஜி ஒன்னு, பிஜி ஒன்னு. என்னோட ஃபேவரட் வந்து நான் திருநெல்வேலியில படிச்ச இடங்கள் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப ஃபேவரட். நிறைய காம்படிஷன் போவோம், சேர்ந்து ஒன்னா சேர்ந்து போயிட்டு வருவோம். வந்து ஸ்டேஜ்ல வந்து அந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரைஸ் கொடுப்பாங்க, அப்ப கீழே உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருப்போம், கடவுளே கிடைச்சணும் கிடைச்சணும்ட்டு. ஸோ அதெல்லாம் செம்மையா இருக்கும். இப்ப நினைச்சாலும் அப்படியே அழகா இருக்கு. அக்கா வளைகாப்பு சாரி வேற லெவல், தேங்க்யூ சோ மச். பிரசாந்த் வேணா கண்ணனை மேரேஜ் பண்ணிக்கோங்க, நான் எங்க முடிவு எடுக்க முடியும்? திஸ் இஸ் ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி வச்சுட்டு எனக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுங்க வேற சொல்றாங்க. வாய்ஸ் கிளியரா இல்ல, நம்ம வேணா வேற இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போமா? ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க. இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் சத்தம் கேட்கும், அதனாலதான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தாங்க, நான் இன்னும் பார்க்கவே இல்லை. உள்ள சாரி சாரி சாரி. எப்போ பிஎஸ் ஷூட் இருக்கும் இதுக்கப்புறம்னு கேட்டிருக்கீங்க? எனக்கும் தெரியல, ஆஃப்டர் 25th மேல இருக்கும்னு சொன்னாங்க. பிரியா குட்டி என்ன கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியலையே. உங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படின்ற, தேங்க்யூ. உங்க அழகுக்கு என்ன காரணம்? சும்மா எல்லாம் கலாய்க்கிறதுக்குமா? எங்க அம்மாவுக்கே டென்ஷன் ஆகுது இந்த கேள்வியை கேட்டோன்னே அப்படின்னு சொல்லுங்க. உங்க காலேஜ் நேம்ஸ்? நான் வந்து சாரட்டக்கர் காலேஜ்ல படிச்சேன், அதுக்கப்புறம் டிஜி வைஷ்ணவாலையும் படிச்சேன். ஹாய் வர்ஷா, சாரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கங்க, டக்கு 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 டக்குன்னு பார்க்க முடியல என்னால. ஹாய் 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 தீபிகா, செல்ல குட்டியா உங்களுக்கு நைன்தர மாதிரி அந்த மச்சம் அழகா இருக்கு, தேங்க்யூ. எல்லாரும் கேக்குறீங்க கண்ணன், கண்ணனுக்கும் மேரேஜ் பண்றீங்களா இல்லையா என்ன ஏது என்ன? அதுக்கு நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். கதிர் அண்ணாவை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா? நீங்க கதிர் அண்ணாவுக்கு மெசேஜ் பண்ணி உங்களை பார்க்க வருமான்னு கேளுங்க. ஹாய் வைஷு, எனக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் டக்கு டக்குன்னு எனக்கு ரிப்ளை பண்ண வரலன்னு நினைக்கிறேன் உங்களோட மெசேஜ் பார்த்துட்டு. மேபி ஹாய் ஷாலினி, ஹாய் ஹாய் ரொம்ப அழகா இருக்கீங்க, தேங்க்யூ தேங்க்யூ. அக்கா நீங்க உங்க ஃபேஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா? ஆமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ், 15 டேஸ்க்கு ஒன்ஸ் போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 4 டைம் போயிட்டு வந்துட்டேன், வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். ஸோ என்னோட ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கூட அதுல இருக்கு, வேணா போய் பாருங்க. அக்கா ரியல் ஃபேஸ் சூப்பர், தேங்க்யூமா. டெல் அபவுட் கண்ணன் அண்ணா, பிஎஸ்ல யார் உங்க ஃபேவரட் அதர் தன் கண்ணன் அண்ட் பிரசாந்த்? எனக்கு பிஎஸ்ல எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், யாருமே இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் தெரியல. இதுல ஒருத்தர் சாய் பல்லவி மேம் பிளஸ் நயன் மேம் ஈக்குவல் டு தீபிகா சிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்கா, இங்க கொஞ்சம் மச்சோ இருக்கா, ஸோ இதை ரெண்டு பேர் ஈக்குவல் பண்ணி தீபிகா வந்துருச்சு. என்னென்ன சொல்றீங்க? ஊட்டியில இருந்து லாட் ஆஃப் லவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ. எல்லா லவ்வையும் எடுத்துக்கிறேன் நானு. என்னோட ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கா? இப்பதான் கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிதான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். யார் கூட நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இன் பாண்டியன் சோர்ஸ்? ஆப்வியஸ்லி கண்ணன் கூட தான், எல்லா சீன்ஸும் அவங்க கூட தான் இருக்கும். அப்புறம் வந்து கண்ணன் தவறுனா பிரசாந்த் கூட சொல்லலாம், அப்புறம் எங்க சித்தி கூட சொல்லலாம்.
உங்க ஃபேஸ் சூப்பர், தேங்க்யூ. சரண் கிரியேஷன் சொல்லுங்க, என்ன என்ன கேள்வின்னு கேளுங்க. அஸ்வின பிடிக்குமா? குக்வத் கோமாளி அஸ்வின் பிடிக்கும். ஏன்க்கா ரிப்ளை பண்ணுங்க, மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன்க்கா. எஸ்கே லவ் ஸ்கிரிப்ட் வந்தா ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுவீங்களா? ஆ ஸ்கிரிப்ட் பிடிச்சா நல்லா இருந்தா பண்ணுவேன். ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க அக்கா. மேபி எனக்கு டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ண வரலன்னு நினைக்கிறேன், பட் கோச்சிக்காதீங்க. நிறைய பேர் அதே சொல்றீங்க, ரிப்ளை பண்ணல ரிப்ளை பண்ணல, ஹாய் 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 அது மட்டும் தான் சொல்றீங்க. அக்கா ப்ரொஃபைல் போட்டோ சேஞ்ச் பண்ணுங்க. அந்த போட்டோவை விட நல்லா அழகா இன்னொரு போட்டோ எனக்கு இருக்குன்னு தோணுச்சு, நான் அப்போ சேஞ்ச் பண்றேன். என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு ஜெயசீலன் யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க. கதிர் அண்ணா பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சப்போர்ட்டிங், கூட இருக்கிறவங்கள செம்ம கம்ஃபர்டபுளா பாத்துப்பாங்க. எனக்கும் பிரசாந்துக்கும் கல்யாணம் நடந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நமக்கு ட்ராக் கொடுக்குறாங்களான்னு பாக்கணும், கொடுத்தாங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளவுதான். அக்கா நீங்க கியூட்டா பேசுறீங்க, தேங்க்யூ. கோயிங் டு ஓபன் யுவர் ஃபேன் கிளப் இன் கோயம்புத்தூரம், இஷ்டத்துக்கு. அக்கா ஊருக்கு எப்போ வருவீங்க கேட்டேன், ரிப்ளை இல்ல. நான் சொன்னனே கோவில் திருவிழா அப்போ செப்டம்பர்ல வருவேன். எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்குமா அக்கா? சொல்லுங்க, மை நேம் காவ்யா. சொல்லுங்க காவ்யா. ரித்திகா செம்மையா, இந்த டைம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு, அப்படியே வெயிட் ஊத்துது. ஹாய் 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 ஹாய். உங்க ஊருக்கு போவீங்களா? ஓ கண்ணா எவ்வளவு நேரம் ரிக்வஸ்ட் அனுப்புறதுன்னு கேட்டிருக்கான். நானும் அவனுக்கு இன்வைட் கொடுத்த, அவ ரெண்டு பேருக்குமே ஆப்ரேட் பண்ற தெரியலன்னு நினைக்கிறேன். கண்ணா நான் உனக்கு இன்வைட் கொடுக்கறேன் கண்ணா. என்னப்பா என்ன நடக்குது? ஏய் வந்துட்டியா வா கண்ணா. ஏய் உன்னோட ஃபேன்ஸ் தான் பா, எல்லாரும் கண்ணாவை ஆட் பண்ணுங்க கண்ணாவை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவனும் வந்துட்டான், தூங்கிட்டு இருந்தானா என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல. சோ கண்ணா கரெக்டா வந்தா அந்த டைம் பார்த்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அச்சோ நெட்ஒர்க் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கண்ணா வந்த டைம் பார்த்து ஓடிட்டான். கரண்ட் வந்துருச்சு. ரிக்வஸ்ட் கொடுத்த வந்தா, வந்த வேகத்துல நெட்வொர்க் இல்லாம போய் ஓடிட்டா. சரி அவங்க எல்லாருக்காகவும் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸா இருந்திருக்கும், ஆனா இப்படி அது மொக்க வாங்கும் நான் நினைக்கவே இல்லை. திருப்பி கூப்பிட்டு பாக்கலாம். கரண்ட் வந்துருச்சு. என்னோட போன் நம்பர் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏ கண்ணா எப்படி இருக்கீங்க தங்கவேலே? என்னங்க நல்லா இருக்குங்க, நீ எப்படி இருக்கீங்க? உங்க ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை கேட்டுட்டே இருந்தாங்க, கண்ணாவை வர சொல்லுங்க, கண்ணாவை ஆட் பண்ணுங்க, கண்ணா கிட்ட பேசணும், கண்ணா எப்படி இருக்காங்க? நான் உங்களுக்காக இல்ல, அவங்க கூப்பிட்டாங்களேன்னு வந்தேன். ஓ அப்ப எனக்காக வரல. இல்ல வாய்ப்பே இல்ல. ஹாய் ஹாய். சரி கண்ணாக்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் நடக்குமா, இல்ல கண்ணா வந்து பிரசாந்த்க்கு ஐஸ்வர்யா விட்டு கொடுத்துருவாரா, என்ன நடக்கும் கேக்குறாங்க. கண்ணன் கேட்டு சொல்றேன், அவரு அவரை பாக்கல, பாத்து ரொம்ப நாள் ஆகுது. ஷூட்டிங் ஸ்பாட் போனா அவர்கிட்ட கேட்டு. சரவண விக்ரம், சரவண விக்ரம் வந்திருக்கிறதுனால அவருக்கு தெரியல. ரைட்டா, கண்ணா கிட்ட கேட்டா மேபி கண்ணா என்ன சொல்லுவா? அதெல்லாம் ஐஸ்வர்யா யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். என்னன்னு சொல்லுவான்னு தெரியல,
மாட்டி விட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிடாது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள. பாவம் கண்ணன் ஐஷு என்ன பேசிட்டு இருந்த, என்ன போயிட்டு இருந்தது சுரேஷா? எதுவுமே பேச, எல்லாரும் வந்தாங்க, ஹாய் சொன்னாங்க, என்னோட பேர் சொல்லுங்க, என்னோட பேர் சொல்லுங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணாவை ஆட் பண்ண சொன்னீங்க. கேக்குறீங்களேன்னு சொல்றேன், போய் தொலைங்க. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுங்க. வீடியோ வரும். ஏய் இருங்கடா, மெசேஜ் பண்றதுக்குள்ள பேசிட்டே இருக்காடா. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் விஐபி ஆகிட்டேன். நல்ல பேர, சூப்பர். கண்ணன் வேற, சரண, ஆமாப்பா கண்ணன் வேற, சரணக்கிரம் வேற. இல்ல இந்த மாதிரி கேள்வி கேட்ட மாட்டேன், போயிரும். இந்த என்ன என்ன பேசிட்டு இருந்த, என்ன போயிட்டு இருந்தது, ரொம்ப நேரமா போகுது போல. ரொம்ப இப்பதான் ஆரம்பிச்சதுல இருந்து உனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருந்தேன். இல்ல நான் கொஞ்சம் சரி, யூடியூப் ஆரம்பிச்சியே. அண்ணா போன் பண்ணிருந்தா, அண்ணா போன் பண்ணிருந்தா, பேசிட்டு இருந்தாங்க, அதனால வர முடியல. ஓ, அண்ணா எனக்கு கால் பண்ணிருந்தா, கான்ஃபரன்ஸ்ல தான் நானும் இருந்தேன், லைவ்ல இருந்தேன்ற, கான்ஃபரன்ஸ்ல இருந்தேன்ற. பொய் சொன்னதுனால கொஞ்சம் பேர் குறைஞ்சிட்டாங்கவா? தீபிகா, ஏன் பாத்துக்கோங்க. அண்ணன் தெல்மையினே மீறு எதிர்பார்க்கலாம். மொத்தமா வீடியோஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு செட்டப் கொஞ்சம் வீடியோஸ் வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் அப்டேட் வீக்கெண்டா போஸ்ட் பண்ணலான்ற ஒரு பிளான்ல போயிட்டு இருக்கு, ஒர்க் போயிட்டு இருக்கு. அதோட சிஇஓ மேல இருந்த இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க பிளான் படி எல்லாம். அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும், அது எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் எடிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓனா ஷூட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்ல கரெக்ட் தானே முதலாளி? அடுத்த மாசம் எதிர்பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, தேங்க்யூமா. நல்லா எடிட்ல சூப்பரா வர வர எடிட்டிங் எல்லாம் செம்மையா போகுதுல. சொல்லு, அத பத்தி சொல்லு. தீபிகா வீட் ரொம்ப ஃபேவரட், நான் ஃபாலோவே பண்ண ஆரம்பிச்சேன், செம்மயா பண்றாங்க. நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன், சூப்பரா போகுது இப்ப எடிட்டிங்லாம். அந்த ரோஸ் தூக்கி போடுறதெல்லாம், அந்த ரோஸ் தூக்கி போடுறது, எதிரணிக்கு சாங் போட்டு பண்ணது, அப்புறம் அந்த வெண்ணிலவை சாங் போட்டு பண்ணது, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. பாராட்டி விட்டுரு. ஆமா நல்லா பண்றீங்க, நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு.
அவசரப்படாதீங்க அவளை பத்தி தெரியாம இல்லன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. சுதாகர் சக்திகள் ரோஸ் போடுற சீன் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் மாமா. இவன் பாராட்டுறானா ஓட்டுறானானே தெரியல. சுதா கண்டிப்பா ஓடுறாங்க ஃப்ரெண்டு ஃபீல் ஆயிட்டாப்ல நான் ரோஸுக்கு போறது பார்த்து. ஏன்னா நம்மளை பத்தி ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காரு, நீங்க பேசிக்காம எங்க கிட்ட பேசுங்க. எது எது நீங்க பேசிக்காம எங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காரு ஒருத்தர். ஓ நம்ம ரெண்டு பேரும் பேசிக்காம அவங்ககிட்ட போய் சொல்றாங்களா? அதுவும் கரெக்ட்தான். அதுக்குதான் நான் வந்தேன். இவ்வளவுதான் வாய்ப்பு நீங்க பேச்சு கொடுத்துட்டே இருக்கா. பேசுங்க பேசுங்க பாட்டா. நீங்க என்ன பேசுறீங்க? ரொம்ப கியூட்டா பேசுறீங்க. நான் யார சொல்றாங்கன்னு தெரியல. சரி என்ன சொல்றாங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். லவ் யூ அண்ணா. தேங்க்யூமா தேங்க்யூமா. யூ போத் ரைட் டுடு. யூ போத் நல்லா இருக்கீங்களா? இல்ல இல்ல. அப்புறம் வேற என்ன பாத்து ரொம்ப நாள் ஆச்சு? ஆமா ஒரு 24 hours இருக்குமா? அவ்வளவு இருக்காது. ஒரு 22 ஏ ஒருத்தர் வந்து ஒரு கேவலமான ஜோடி அப்படின்னு ஒரு பையன் அனுப்பிச்சிருக்கான். தேங்க்ஸ் வந்து எல்லாமே யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் முடிச்சு சொல்றாங்க. ஆமா பேரு என்னோட பேர் சொல்லுங்க. நம்ம பையன் 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இதுலதான் பூரா பேர் வருவாங்க. எப்படி ஸ்மெல் பண்ணி வராங்கன்னே தெரியல. மத்த டைம்ல கண்டுக்கவே மாட்டாங்க. லைவ் போனா மட்டும் வந்து என் பேர் சொல்லு. ஆமா ரொம்ப பிடிக்கும். 632 பேர்ல 1000 பேர் வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் கியூட். थैंक यू. ஹாய் மச்சி அப்படி நான் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். ஏன் ஃப்ரெண்டா? இந்த ஃப்ரெண்ட் பேரு ஹாய்டா மச்சி அப்படின ஒருத்தர் அனுப்பிட்டாங்களே. ஏதோ சிங்கிள் அஸ்வின். சிங் ஏன் ஃப்ரெண்ட் சிங்கிளா? ஹாய் சிங்கிள். थैंक यू மச்சி. அவர் எங்க போனாரு? அவர் மிஸ்ஸிங் லைவ்ல பூரா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அப்புறம் தீபிகா நீங்க சொல்லுங்க. வசந்த் அண்ணா ஆட் பண்ணுங்க. ஏய் வசந்த் ஆட் பண்ணலாமா? மனுஷன் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆட் நல்லாதான் இருக்கும். ஸ்மார்ட் பண்ணி பாக்குறியா? லவ் யூ அண்ணா. ஆ கேட்டு பாரு. இது பண்றேன். ரிக்வெஸ்ட் குடுக்குறேன். ரிக்வெஸ்ட் குடுத்து பாரு. அவரு அவரு கொஞ்சம் பிஸியா இருப்பாரு நினைக்கிறேன். சீக்கிரம் ஐசு அக்காவ கல்யாணம் பண்ணு. கல்யாணமா சொல்லிட்டீங்கல்ல? பாப்போம். அதுக்கான வேலைகள் வந்து பாக்குறேன். வீட்டுல முதல்ல பேசணும். கண்ணன் கண்ணன் வந்து அவங்க கிட்ட பேசணும். பேசி அவனுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கேன். பேசுறா தயவு சொல்லு, வாயத்தன்னு சொல்லு அப்படி சொல்லிட்டுதான் இருக்கேன். வெளியே விளக்குமாரோட வெயிட்டிங் அப்படின்றாங்க. இப்ப உங்க மொழி சேரும் தெரியல பிரதர். சேரும் அது பாப்போம். சேருமா சேராதான்னு எங்களுக்கே தெரியல. நீதான் சவுண்டா பேசுறீங்க அப்படின்றீங்களா? சவுண்டா பேச சொல்றீங்களா?
ஒரே ஜாலி ரெண்டு பேரும் ஜாலிதான் ஜாலிதான் ஜெயில்னு வாசிட்டேமா, ஜெயில்னு வாசிட்டேன் நானு. அன்பா விரைவில் விரைவில் பாக்கலாம் வந்து பாப்போம். நானும் கேக்கல நீ குடு தாராளமா குடு நடிக்கிறேன். அது அதுக்குள்ள நான் பல படங்கள் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ பிற்காலத்துல ப்ரொடியூசரா ஆயிருவ, ஆனதுக்கு அப்புறம் நடிக்கலாம். நல்ல ஹீரோயினா பாத்து போதுமா அப்படின்னு சொல்லி நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் ஹீரோயின் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? உனக்கு ஹீரோயினே கிடையாதான் ஸ்டோரியில. சரி நீ ப்ரொடியூசரா இருந்தா அப்புறம் அப்படிதான் செய்வேன். நீயே தம்பி உன்னோட இங்க பாரு தம்பி, ஐ எம் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ ஃப்ரம் மலேசியா, மேக் மோர் ஜோக்ஸ் அண்ட் டோன்ட் பி சேட் இன் த டிராமா. சீரியல்ல வந்துட்டு அழுமூஞ்சாவே இருக்காதன்றாங்க பா உன்னை. தேங்க் யூ தேங்க் யூ. யாருக்கு தெரியல தேங்க் யூ. அப்படியா சரி. அது இவனால தான் சோகமா இருக்குறது. சாரி ஐஸ்னால அது அப்படிதான். அது லவ் ஹாப்பினஸும் சேட்னஸும் கலந்த ஒரு கலவையா தானே இருக்கும். லவ் பண்ணா உடனே வந்து ஐஸ்வர்யா சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு பிரசாந்த் வந்தா அவன் பேசினான்னு அப்படியே இருந்துட்டு இருந்தது உன்னோட தப்பு, அதாவது கண்ணனோட தப்பு. ஆனா நீங்க சீரியலை விட லைவ்ல கியூட்டா இருக்கீங்க. யாரு? ஓ நீ சொல்ல, அவங்க சொல்றாங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. நான் சொல்றேன் தேங்க்யூ, நன்றி. கப்பல் ட்ரெஸ்ல கியூட்டா இருந்தோமா பா? இது யார் சொன்னா? இது அவங்க சொன்னா, நீங்க சொல்லல. ஆமா எல்லாரும் கிட்ட சொல்லிட்டாங்க பா, அதை நான் படிச்சு உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரி பா, அப்ப ஓகே பா. தேங்க் யூ. கப்பல் ட்ரெஸ் தானா? ஆமா நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு மெகர் எங்க கேக்குறாங்க பா? என்னப்பா மெகர் மெகர் எங்கன்னு கேக்குறாங்க பா? யாரு யாரு மெகர்? சத்தியமா தினி தான் கேட்டிருப்பேன். ஏய் வெளுக்கு போயிருந்தேன். சத்தியமா மிஸ்டர் பிஎம் ஒருத்தர் வந்து மெகர் வேர் அப்படின்னு கேட்டுக்காரு. ஹாய் டா விக்கி. அப்படியா? மெகர் மெகர் வந்து ஆக்சுவலி வந்தாங்க வீட்டு தெரு முனையில தான் அவங்க வீடு. புதுசா வந்தாங்க, கடைக்கு வந்தாங்க, அப்படி போச்சு ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு இன்னும் வரவே, நானும் வெயிட் பண்ணினே இருக்கிறேன், வரவே மாட்டாங்க. டெய்லி வெளில போகும்போதெல்லாம் அவங்க வீடு சைடு பார்த்துட்டு தான் போவேன். இன்னும் வரல, இப்ப வராங்களோ வந்தா சொல்றான். ஐஷுக்கு தெரியுமா இது? ஐஷுக்கு தெரியாது. ஐயோ தெரிஞ்சு அம்பிடுவேன், உண்டே விடுவான். ஐஷுக்கு தெரியாம ஏசி ஆனா தமிழ் இருப்பான். அவங்க பிரிக்கிறதுல இருக்கு, அத ஏதாவது போட்டு கொடுத்து பிரிச்சிடணும். என்னப்பா வரையா? வா சூர்யாவா? என்னன்னா நல்லா பண்ணிருந்தாங்க. ஐஷு ரொம்ப கியூட்டா இருந்தா அதுல பாக்குறதுக்கு. கண்ணன் தான் கொஞ்சம் ஓகேவா இருக்கியா? ஏய் சாரிப்பா, என்ன மேட்டர்னா அம்மா யார் பாட் மாட்டிருந்தா? எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கேனா? இவன் யார் பாட் மாட்டிருக்காங்க கேக்கல. நான் ஹெட்போன் மாட்டிருக்கேன். என்ன மாதிரி இருக்கு? ஒட்டுதாட்டி சொல்றேன், அப்படியே இருக்கும். அப்படியே
ஏய் நீ பேசுறது அது கேக்கல ப்ரோ. நான் ஏர்போர்ட் மாட்டிட்டோம். நான் அது யோசிச்சு தெரியல. சரி சவுண்ட்ல சவுண்ட்ல போறேன். இப்ப கேக்கும். பேசு. ஹலோ. ஏய் பேச்சு வந்துருச்சு. ஹலோ. ஓடுதுன்னே தெரியல. ரெண்டு வாய்ஸும் ஒரே சவுண்ட் வரும். ஆ சரி ஓகே. நீ பண்ணு. அப்போ நான் எந்திரச்ச உட்காருவேன். நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. எப்போ நாளும் விடுத்துறேன். அவங்க எல்லாம் பை சொல்லு. பை ஹாய் அக்கா. ஹாய். ஆமா திஸ் இஸ் மை சிஸ்டர். எப்ப கடைசி இன்ட்ரோ பண்றேன். நீ எங்க கிட்ட பேசுங்க. எங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க பா. உங்களுக்கு எதனா ரிப்ளை பண்ணு பா. டான்ஸ் சூப்பர். थैंक यू மா. थैंक यू மா. ஆ சொல்லுங்க மா. என்ன என்ன क्वेश्चन கேளுங்க. ஹாய் நான் உங்க ஃபேன் நான் ஒவ்வொன்னா ரீட் பண்றேன் நீ ஆன்சர் பண்ணு. கண்ணா ஃபேவரட். ஹாய் அக்கா. லவ் 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 லவ். ஹாய் ஹாய். ஐயோ கண்ணா எப்போ மேரேஜ். கண்ணா கண்ணனுக்கு எப்போ மேரேஜா. இப்ப அந்த லைட் டிம் பண்ணு. கண்ணனுக்கு தெரியலப்பா. அவன் கேட்ட பாய் இவ்வளவு சொல்ல மாட்டேன். ஆனா இன்விடேஷன் கொடுறான்னு மரியாதையா சொல்லிருக்கேன். வந்து சாப்பிட்டு போறேன்டா அப்படின்ட்டு அவன் சொல்ல கண்ணா. நினைக்கணுங்க. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா லீவ் கொடுத்தாங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணனும் அப்படின்னு சொன்னேன். போச்சு ஏதோ ஏதோ எடுத்துட்டாங்க. மீம் வேற போட்டு நுறுப்புவாங்க. போச்சு ஏதோ சிக்கி இருக்கு. வாழ்த்துக்கள் பிரதர். நல்லா போடுங்க மீம். எதுவும் தப்பா சொல்லியே. ஃப்ளோவில வந்திருக்கும் ஏதாவது. சொல்லுவ. அவங்க வேற மாதிரி போட்டுருவாங்க பாத்து. ஆமா போடுவாங்க. போடட்டும் பாவம். என்ன போ கண்ணா ஏஜ் சொல்லுங்க. ஏஜ் 23. என்னோட ஏஜ் 20. என்னது நீ சொல்ற 23 ஆ? எனக்கு 23 னா உனக்கு 22. ஓகேவா ராடிகார பண்ணே. ஏ 23 எனக்கு. உண்மையான ஏஜ் 26. அவளுக்கு 28. நான் 24. அவனோட ரெண்டு வயசு சின்ன பொண்ணு. ஆண்டிங்க எல்லாரும் என்ன பார்த்து அவனுக்கு அக்கா மாதிரி இருக்கேன். ஒரே ஒரு வயசு தான். எனக்கு இன்னும் இந்த வருஷம் பிறந்த நாள் வரல. வந்தாதான் ஒரு வயசு வர வரைக்கும். 10 மாசம் தள்ளியா இருக்கு. இது வந்துச்சு பக்கத்துல. அது நவம்பர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வயசு ஆகி. ஐசக்கா நீங்க கமிட்டடா? இல்ல இன்னும் ஆவல. ஒரு ராட்டி கமிட் ஆயிட்டோம்னா என் பேச்ச நானே கேட்பேன். பாய் ஃப்ரெண்ட் வச்சு அதை கேட்க மாட்டா. லவ் யூ சோ மச் ஐசக்கா. கரெக்ட். கோபுறாங்க. எனக்கு வேற 10% தான் சார்ஜ். 8% தான் சார்ஜ் இருக்கு. 8% ஆ? ஆமா. என்ன எப்போ வந்து சுச்ச பார்க்கலாம். இந்த நேரம் வந்து சுச்ச பார்க்கலாம். நவம்பர் 10 ஆ? சரணா. ஹாய் ஆகாஷ்.
பொண்ணு கிடைக்காது, கல்யாணம் நடக்காது, என்ன கேட்டுட்டாங்க? மேரேஜ் வந்து பா 30 இன்னும் 4 வருஷம் ஆகும்பா, 26 30ல பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குது, சாதிச்சுட்டு நீதான் குடுக்கணும் கொடுத்து பாரு போடுறேன் என்னன்னே தெரியல, வந்தா மொபைல் பேட்டரி லோ ஆகுது, நீ பாக்கலையா போ வெங்கட் அவங்கதான் வந்திருப்பாங்க நீ இருக்கிறதுனால வரலையோ நம்ம போடுங்க. எல்லாரே ஆட் பண்ணலாம், யாரும் அட்டென்ட் பண்ணுறாங்களே வா. நானே லேட் பண்ணுறேன். ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய். அண்ணா உங்க வாய்ஸ் கேட்கல, சவுண்டா பேசுங்க. ஆமாப்பா கேட்கலன்றாங்க.
பாத்தியா எல்லாரும் சொல்றாங்க. ஏன் கேக்கல அண்ணா? சாங் பாடுங்க ப்ளீஸ். ஐயோ சாங்கா பாட்டா போச்சு. தீபிகா பண்ணானா நானும் பாடுறேன். அலை பாயுதே கண்ணா பண்ணுங்க. அடிக்ட் ஆஃப் சரவணவிக்ரம் ஹாய். தர்ணா ஆட் பண்ணுங்க. காவியா அக்காவும் ஆட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அக்செப்ட் அக்செப்ட் பண்ணுங்க. இல்லப்பா எல்லாம் பிஸியா இருப்பாங்கப்பா. அது பிளான் பண்ணா ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேர் தான் அந்த செட்ல கொஞ்சம் வெட்டி, மத்தபடி எல்லாரும் பிஸி தான். கொஞ்சம் வெட்டியா? நான் கொஞ்சமா வெட்டி, அவன் ரொம்ப வெட்டி. எங்க அம்மா அவனாச்சும் டப்பிங் கொடுக்க போறான், உனக்கு அந்த வேலையும் இல்ல. தேங்க்ஸ்மா. சத்யா நீ அம்மா வச்சுட்டே பேசு. உண்மையே சொல்லணும். உண்மை சொல்லணும். சொல்லணும். நீங்க பக்கத்துல உட்காருங்க. நீங்க அவ பொய் பொய்யா சொல்றா. பிள்ளையா இருந்தாலும் கரெக்டா பேசணும். ஆமா நியாயமா இருக்கணும். பாத்தியா? அப்புறம் அம்மா அம்மாவும் ஒண்ணு ஒன்போட போய் எது எது என்ன சொன்னாங்க? அம்மாவும் பொண்ணு ஒரே மாதிரி பொய் சொல்லுதுன்னு நினைச்சுப்பாங்களா? இல்லனா இல்ல இவ மட்டும்தான் அப்படி ஒரு மாதிரி பொய் சொல்லிட்டே இருப்பா அம்மா. அது வந்து கொஞ்ச நாளா இவன் கூட சேர்ந்ததுனால இந்த பொய் பித்தலாட்ட பழக்கம் குறைஞ்சிருக்கு. மத்தபடி முன்னாடி நிறைய இருந்துச்சு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்படுவாங்க. என்ன சாங் பாடுவோமா? என்ன சாங் பாடுவோமா? என்னது மாட்டி கிச்சு என்ன சிச்சுவேஷன் சாங் என்ன ஒண்ணுமே வரல. அது வேணாம். அப்புறம் பண்ணிச்சோரோ அந்த பேஜ் வந்து வரும் கண்டென்ட் 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 கிடைச்சிருச்சு அப்படின்னு. அதனால வேணாம். போத் ஆர் கியூட். சரணவிக்ரமையும் கண்ணனையும் சொல்லுவாங்க. Thank you. அக்கா அக்கா பாடுங்க ப்ளீஸ் கேக்குறாங்க. நானா பாடுனே? வேணா. அப்புறம் பாதி பேர் பத்து பேர் தான் இருப்பாங்க அப்புறம். ஐயோ ஏ செம கியூட்டா இருக்கீங்க போத். ரெண்டு பேரும் சேர்ந்து சாங் பாடுங்க. ஹாய் ஹாய் அக்கா அண்ணா. ஹாய் அண்ணா விஜய் அண்ணா சாங் பாடுங்க. ப்ரோ நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்றீங்க? மொபைலா? Redmi Note 8 Pro bro. ஆத்தணும். லவ் யூ அக்கா. थैंक यू. அராச்சு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன நீ தங்கச்சின் கூப்பிடணுமா பா தீபிகாவ? தங்கமே. ஐயோ கண்டென்ட் பேர் விஜய் சேது விஜய் சொல்லுவாரே அத சொன்னாங்க. ஆஹா அப்பா நம்ம லைவ் போனா கண்டெண்டா வருது. லைவ் சூப்பரா. தேங்க் யூ. ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிருக்காங்க இளவரசின்னு கண்ண மாமா நீங்க பாடுங்க அப்படின்னு. பாடுங்க கண்ணா. மீம் போடல, மீம் தான் பண்ணிருக்கோம். அப்படியா? ஆமா ஆமா. நீ வந்து குமரன் அவங்க கூட நிறைய ரீல்ஸ் போடுவியாம்பா. அண்ணன் அதை பத்தி நான் பேசுறேன், சேர்ந்து போடுவோம். வெங்கட் அண்ணாவை ஆட் பண்ண ட்ரை பண்ணோம் பட் அது பண்ண முடியல. சோ சாரி. அவங்க ஃபேன் பேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆமாப்பா அண்ணா பிஸியா இருப்பாரு நினைக்கிறேன்.
உனக்கு மொபைல் வாங்கி தராங்களாப்பா யாரோ லச்சு லச்சுவா இந்த பேருக்கும் கண்ணனுக்கும் ஏதோ பொருத்தமா இருக்கு. இங்க இசை மலையில் நனைய நீங்க தயாரா கிளப்புங்கள் கண்ணா பாடு கண்ணா கண்ணா ரொம்ப சூப்பரா பாடுவான். சம்டைம்ஸ் அவன் பாடுறது கேட்கும் போது எனக்கே அவன் பாடுறானா இது வேற எங்கயும் ஓடுதானே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு நீ மாட்டி விட பாக்குறா கூத்து விட பாக்குறா. என்ன பாட்டு பாட சொல்லு பாடிடும். என்ன தளபதி சாங் பாடு வேற என்ன பாடுவ நீ தளபதி பாட்டு டக்குனு எதுவும் வரலையப்பா. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா வேணா பாடலாம். கதைப்பமா கேக்குறாங்க கண்ணவீசி சாங் அதுக்கெல்லாம் லைன்ஸ் முதல்ல தெரியுமா லிரிக்ஸ் தெரியுமா தெரியாது அதான் பிரச்சனை. ஏமாக்கா விட்டா எல்லாம் பாடுவாங்க. வெண்ணிலவே பாடு உனக்கு தான் பிடிக்குமே. என்ன பாட்டு லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர் வெண்ணிலவே. நல்ல மூட்ல இருக்கேன் தேவலாம எதுக்கு லவ் ஃபெயிலியர் சாங் எல்லாம் பாய். பாத்தி கமிங் பாடு. பாத்தி கமிங் ரகிட 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 ஊ அது பாடு. ஏய் வாங்க நான் உனக்கு அங்க நான் பாடுவா. சரி சேர்ந்து பாடு. யாரோ வந்து கேட்டிருக்காங்க வா. அது நீ பாடு. ரெடி 4 3 2 1 ஸ்டார்ட். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பாடுபுல அடி வெளுத்து தேடி போவேன் அவளேட்டாதாண்டா அவளேட்டாதாண்டா முடியல எங்களாலயும் முடியல. எங்க அம்மா பாவம் அந்த பிள்ளைல எதுக்கடா கேட்டோம் நினைக்குமா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பப்போ எங்க அம்மா ரொம்ப உண்மையா பேசிடுறாங்க. கதிரண்ணா ரொமான்ஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அண்ணா. பண்ணல பண்ணல இனிமேல் பண்ணல. அதுக்கு தான் எங்க சித்தி இருக்காங்களே தன்வினை தன்னை சுடும். சரி ஒருத்தன் டேய் முக்க போடாதீங்கடா அப்படின்னு பண்ணுறாங்க. நினைக்கிறேன் அது தெரியலமா போடுறேன்னாங்க பட் இன்னும் போட்டல என்னன்னு தெரியல. நான் கேட்கல நான் கேக்குறேன் என்னன்னு கேட்டு சொல்லுமா. சரியா நாங்களும் எதிர்பார்க்கிறோம் போட்டுடலாம் சீக்கிரமே. தேங்க்யூ ரொம்ப பிடிக்குமா. தேங்க்யூமா தேங்க்யூ எல்லாருக்கும்ப்பா. வியூஸ் குறைஞ்சிட்டே வருதுப்பா புரியுதா இல்ல நம்மட கண்டென்ட் கிடையாது. ஆமாப்பா ஓடிடலாமா கண்ணா. எப்போ நீங்க ஜாப் போற மாதிரி காட்டுவாங்களா சீரியல்ல? இன்னும் படிச்சே முடிக்கல நான். பிஜி படிச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா படிச்சு சயின்டிஸ்ட் ஆகி ஒரு அந்த மாதிரி நிறைய போகணும். அப்பதான் வரும் பின்னாடி வரும் இஸ்ரோ போயிட்டு நாசா போயிட்டு அதெல்லாம் இருக்கு பின்னாடி வரும். சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. ஃபியூச்சர் ஃபிலிம் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடிக்கணும் கேட்டா அப்புறம் முடிக்கணும் அப்புறம் ரிலீஸ் ஆகணும் தெரியல பாப்போம்.
அது இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அது சொல்றேன் அது அது ஒரு அப்டேட் அப்புறம் அப்புறம் சொல்லலாம் இல்ல வேணாம் இப்போதைக்கு சாரோட ஒரு ஆல்பம் சாங் ரெடி ஆயிருக்கு அந்த ஆல்பம் சாங் கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் என்னப்பா இப்போதைக்கு சாரோட ஆல்பம் சாங் ஒன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு அது வந்து ஒரு மனம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீசரோ ட்ரைலர் கூட சாரோட பேஜ்ல இருக்கு அதை நீங்க பாக்கலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது ரிலீஸ் ஆகும் நம்புறேன் நானும் அதுக்காக தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா நீ இருக்கு சூட்டுக்கு ஒரு வேலை இருக்கு உனக்கு அது நீ உண்மையாவே அப்படி ஒண்ணு இருக்கா இல்லனா நான் போய் சொல்றேன்னு கேக்குறான் இருக்கு இருக்குமா இருக்கு மண்டையில ரெண்டு தட்டி வைக்கணுமா தட்டிடலாம் என்ன பாடுபட முடியல என்ன ஓகேவா போதுமா என்ன வேற பேசணுமா ஒரு 10 மினிட்ஸ்ல வைண்ட் அப் அதிகமா கேள்வி கேட்டது ஆமா அதிகமா கேட்டது எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு பார்த்தது எல்லாமே நார்மலா ஹாய் 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 முடிச்சுக்கலாமா ஒரு 5 மினிட்ஸ்ல ஓகே அந்த 1188 பேரும் 8100 பேர் இருந்து 1100 பேருக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் போனா 100 பேருக்கு வந்துரும் அவங்க எல்லாரும் போட்டோம் நம்ம கடைசி கடைசி எல்லாரையும் போ வச்சுட்டு நம்ம போலான்றியா இல்ல எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க சில பேர் நான் போனதுக்கு அப்புறம் போவோம் பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன் எங்க அம்மா எனக்கு காஃபி எடுக்க போறாங்க காஃபியா ஜெல்லி ஜெல்லி யார் வாங்கி கொடுத்தா எங்க இருந்து எடுத்த ஜெல்லி அது வந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு அவர் வந்து யாரா வேணா இருக்கலாம் பிங்க் கலர் டிரெஸ் போட்டிருக்கலாம் தாடி வச்சிருக்கலாம் கண்ணை உருட்டி உருட்டி பாக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் ஒரு ஜெல்லி கொடுத்தாலா ஆறு வாங்கி கொடுத்தேன் ஒன்னு ஒரு கொடுக்கல யுவர் பேர் கியூ அக்கா போஸ்ட் போடுங்க லைவ் கண்டிப்பா போட்டுறேன் அந்த பிங்க் நியூ காஸ்டியூம்ல போஸ்ட் போடுங்க ஆமாப்பா அது என்ன போஸ்ட் போட்டோ போடவே இல்ல போடலாம் இன்னொன்னு கூட இருக்கு அது கூட போஸ்ட் போடலாம் என்னது சாரி இல்ல சாரி இல்ல சாரி இல்ல நம்ம ரெண்டு பேரும் பண்ண ரீல்ஸ் சரி சரி ஓகே நிறைய இருக்கு ரீல்ஸ் பண்ணனா போடணும் சரி ஓகே எல்லாரும் வந்து கண்ணன் ஐசுக்கு வந்து இப்ப நல்லா சப்போர்ட் முன்னாடி விட கொஞ்சம் அதிகமா வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா அது நானே சொல்லணும் நினைச்சேன் ஆமா முன்னாடி ரொம்ப கழுவி கழுவி விட்டா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நம்ம கழுவாம ஊத்துறாங்க இருந்தாலும் ஓகே நீங்க வந்து இன்னும் அதே மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னும் விறுவிறுப்பான எபிசோடுகள் அடுத்தடுத்து வரவேற்கிறது இருக்கிறது அடுத்து ஒரு ப்ரோமோவே வருது பயங்கரமா இருக்கும் அது வெயிட் பண்ணுங்க அது தீபிகா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க விறுவிறுப்பா போகும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அச்சிக்கோ
லவ் சீன்ல மாசா லவ் சீன் வந்துச்சுல அதனால சப்போர்ட்ல மாசா இருக்கும் அப்படின்றாங்க. ஓ திட்டுறதும் அதுக்குதான் திட்டுறாங்க, சப்போர்ட் அதுக்குதான் பண்றேன்றாங்க. நான் ஒருத்தர்ல நான் எப்படி ஒரு டிசிப்ளினா ஒரு லைவ் போகும்போது அமைதியா அப்படியே உட்காந்துருக்கேன் எதுவும் சாப்பிடாம, ஜெல்லி சாப்பிடுறா, டீ குடிக்கிறா, அந்த 1207 பேருக்கு என்ன மரியாதை, எல்லாரையும் பாக்க வச்சு சாப்பிட்டு இருக்க நீ முக்கியமா என்ன ஏ கௌமே ஏக்கு தான் ரகுதா தான் அந்த மாதிரி வீட்டுல இருக்கிறதுனால எங்க அம்மா அப்பப்ப இதை சாப்பிடு அதை சாப்பிடு ஏதாவது குடுத்துட்டே இருக்காங்க. காபி குடிக்கிறேன் மா, ஒரு காபி மா. ஐயோ வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கனேமா, அந்த லைவ் முடிச்சுட்டாரேமா, லைவ் முடிச்சுட்டாரேமா, சூடு பண்ணி வைங்கம்மா வரேமா. ஏதோ மாடி வீட்டுல இருக்க மாதிரி நிக்கில் வீட்டுல இருக்க மாதிரி லைஃப் முடிச்சுட்டு எப்பொழுதும். தேங்க்யூமா அடிக்கல் சர்மா, நன்றிமா. ரீல்ஸ் நிறைய போட சொல்றாங்க, நல்லா இருக்கான் போடலாம் போடலாம், நிறைய இருக்கு எடுத்து வச்சது இவன் தான் போடவே மாட்டேன்றான். போடுறேன் போட்டு கொடுத்துட்டாலே. ஏய் சரவணன் எங்கப்பா இருக்க, வீட்டுல தான். உங்க மனசுல தானே வேற என்ன சொல்றது, நல்ல டேலண்டான ஒரு பொண்ணு. அப்புறம் வந்து தீபிகாக்கும் காவியாக்கும் தான் ரொம்ப க்ளோஸ், அவங்க ரெண்டு பேரும் ஆயிட்டாங்க. வேற என்ன சொல்றது காவியா பத்தி, அடுத்த லைவ் நாங்க காவியா கூட வரலாம்னு இருக்கோம் நாங்க மூணு பேரும். அவங்க அம்மா எல்லாம் பாருங்க டீ காபி கொடுக்குறாங்க லைவ் போகும்போது. நீங்க வந்தீங்களா வாங்க. விஜய் வாட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. தூங்கி எந்திரிச்சு வந்துருக்கத பாரு, அவங்க எரிச்சு ஓடிட்டாங்க. ஏ மேக்கப் போட்டு வரேன்டா அப்படின்ட்டு, முதல் டீயை போடுங்க அப்புறம் மேக்கப் போடுங்க. எப்படி சிரிக்காத, சிரிப்பாரு, சிரிப்பு வந்துச்சுன்னா சிரிப்பு. லைவ் முடிச்சுட்டு போய் சரி தனியா அம்மா பாரு நீங்க லைவ் போட்டீங்க, என்ன பண்றீங்க, ரெண்டு பேர் பேசுறீங்க லைவா? கரெக்ட் தான். அப்படியா, எல்லாமே இதுல கேக்குது. நீ எனக்கு தெரிய மாட்டேன்ற, நீ பாத்துட்டு இருப்ப. எங்க டாடி வந்துட்டு இருக்காரு, வந்துட்டாங்களா? இந்த வேளை இருக்கு. ஒருத்தர் சொல்லிருக்காரு தீபிகா சாப்பிடறது நிறுத்திட்டு பேசுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. விக்ரம் ப்ரோ கேமரா ஆன் பண்ணுங்க. ஆமா எனக்கு தெரியல, உன் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, உன் மூஞ்சி வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. என்னல சொல்ற, எப்ப இருந்து? எப்ப இருந்து சுத்துது? உன்னோட பேஸ் தான் எங்க யாருக்குமே தெரியல. கண்ணு வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க
சரி கண்ணா முடிச்சிடலாமா? ஐயோ பாவம் கண்ணா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா இப்ப அவனால பேசவும் முடியல போல. என்ன ஆச்சு? ஐயோ கண்ணா போயிட்டான், கண்ணாவை காணோம். இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஹாய் ஹாய் ஹாய், நீங்களும் திருநெல்வேலியில தான் படிக்கிறீங்களா? ரொம்ப சூப்பர். லவ் எல்லாம் பண்ணலங்க? தீபிகா மேக்கப் இல்லாம ஃபேஸ் பார்க்க முடியல. நீங்களா இப்படி வீட்டுல இருக்கும் போது கூட மேக்கப் போட்டே இருப்பீங்களா? யாரோ சொல்றாங்க அவங்க எப்பவுமே மேக்கப்ல இருப்பாங்க போல. இசை வனிதா, இசை சம்ம நேம்மா. நெல்லையில வந்து தலவாய்புரம் நம்ம ஊர் பேரு, அங்கதான் இருக்கேன். சரி ஓகே, நீங்க எல்லாம் கேட்டதுக்காக சரவண விக்ரம் வந்தாரு, கொஞ்ச நேரம் பேசினாரு, கிளம்பிட்டாரு. இப்போ அடுத்து நானும் கிளம்புறேன். அட்லீஸ்ட் அவன் ஒரு பாய் சொல்லிட்டு போயிருக்கலாம். வந்துட்டியா திருப்பியா? நானும் அதுக்குதான் அவனை கூப்பிட்டேன். அட்லீஸ்ட் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு பாய் சொல்லாம போனா எப்படி, மரியாதையா இருக்காது? வாய்ஸ் கேக்கலப்பா. என்னப்பா நீங்க வீடியோ தெரியலன்ற, வாய்ஸ் கேக்கலன்ற? நீ எதுக்கு ஒழுங்கா ப்ராப்பரா இது கூட பண்ண மாட்டியா, வாய்ஸ் கேக்குற மாதிரி வீடியோ தெரியற மாதிரி? இல்ல இல்ல, இங்க கமெண்ட் பார்த்துருச்சேன். என்ன வாசிடியா அந்த பொண்ணு போய் சொல்லுதுன்ற மெசேஜ? நம்ப மாட்டேன்றாங்கப்பா, நானும் காலில் விழுந்து கதர் அப்படி எதுவும் இல்லைன்னு நம்ப மாட்டேன்றாங்க. நன்றி, வணக்கம். பாப்போம், கட் பண்ணிடுவா?